எந்த வார்த்தையில் திருப்பி பதில் சொல்லியிருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் எப்படி சொல்லியிருக்கோம்னா, இந்து கடவுள்கள், இந்து கடவுள் யாராக இருந்தால் முருகன் சங்காரம் பண்ணால் யாரை? சூரனை சங்காரம் பண்ணால். துர்க்கை சங்காரம் பண்ணால் யாரை? மகிழாசுரனை சங்காரம் பண்ணால் அசுரன். ராமன் சங்காரம் பண்ணால் யாரை? அரக்கனாகிய ராவணனை சங்காரம் பண்ணால். இப்போ இந்து கடவுள்களை எதிர்த்தவங்க யார்? சூரன், அரக்கன், பிரம்மராட்சசன், இவங்க தானே இந்து கடவுளை எதிர்த்திருக்கிறாங்க. அவங்கள தானே அடிச்சிருக்க தெய்வம் சங்காரம் பண்ணியிருக்கு. அப்போ இந்து கடவுளை எந்த காலத்தில் எதிர்த்தாலும் அவன் யார்? ராட்சசன், பிரம்மராட்சசன் வச்சுங்க, அரக்கன் வச்சுங்க, சூரன் வச்சுங்க. இன்னைக்கு உங்கள் கடவுளை சாத்தான்னு சொன்னால், ஏ அசுரனே என்று பேச கற்றுக்கொள்ளுங்கள், பிரம்மராட்சசனே என்று பேச கற்றுக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் திருப்பி இந்த வார்த்தையை பயன்படுத்தும். அவன் சொல்லாத வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டாம். என்னுடைய கடவுளை ஒருத்தன் சாத்தான் என்று சொன்ன பிறகு நான் மௌனமாக இருப்பது செத்து போனதை விட கேவலம். உயிரோடு இருப்பது அவசியம் இல்லை. எப்படி எப்படி உயிரோடு இருப்பீங்க நீங்கள்? எப்படி உயிரோடு இருக்கீங்க? பதில் சொல்ல முடியாமல் ஏன் உயிரோடு இருக்கணும்? சரி, இன்னொரு விஷயம். அப்புறம் ஒரு வீடு இருக்கு இல்லையா, வீடே பார்த்து பார்த்து கட்டுறோம். இந்திய கலாச்சாரமும் பண்பாடும் சமயமும் எப்படி கட்டப்படுச்சு தெரியுமா? நான்கு வேதங்களை பீடமாக போட்டு, உபநிதங்களை எல்லாம் பக்கச்சுவர்களாக எழுப்பி, வேதாந்தத்தையும் சுத்தாந்தத்தையும் குடைத்து சாந்தாக வைத்து, இதிகாசங்களையும் புராணங்களையும் வண்ணப்பூசாக பூசி, தேவாரத்தையும் திருவாசகத்தையும் திவ்ய பிரபந்தத்தையும் கலசமாக நிறுத்தியிருக்கிற ஒரு கட்டடம் இது. இதில் என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் ஆந்தையும் ஆமையும் நுழைந்து விடுகிறது. இந்த மாதிரி கட்டடத்தில் வந்து சாதாரண வீட்டிலேயே ஆந்தையும் ஆமையும் நுழைஞ்சா என்ன பண்ணுறோம்? வீட்டை வெள்ளை அடித்து சுத்தப்படுத்தி புதுசாக ஒரு கனவுதீபம் பண்ணி அப்போ தானே இருக்கிறோம். வெளிநாட்டிலேருந்து ஆமை உருவத்தில் ஒன்று நுழைஞ்சிச்சு, ஆந்தை உருவத்தில் ஒன்று நுழைஞ்சிச்சு. ஒன்று அதிக சத்தம் போடாமல் வன்முறை பண்ணோம், ஒன்று சத்தம் போட்டே வன்முறை பண்ணோம். இப்போ காசி வலையா என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆமை புகுந்தாலும் ஆந்தை அலைறினாலும் அவற்றை ஒட்டுமொத்தமாக அடித்து விரட்டுவதற்கு பேனாவை கையில் எடுத்திருக்கிறாங்க. எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து ஏதாவது பூந்துட்டு போகுதுன்னு நம்ம பாட்டை தூங்கிட்டு இருந்து பிரயோஜனப்படாது. அப்புறம் காடுகளோட பரம்பரை என்னன்னு சொன்னார், புத்தகத்தை சொல்கிறார். அது ஒரு குற்றப்பரம்பரை, தைரியமாக எழுதணும். நானும் அப்படி தான் எழுதியிருக்கேன் என் புத்தகத்தில், குற்றப்பரம்பரை. எந்த கடவுள் உண்மையான கடவுளுங்கிறதுக்கு 90 லட்சம் பேரை வெட்டி கொண்டா மனுஷனாவேன், மனுஷனாவேன். ப்ரொட்டஸ்ட் ஒன்று சொல்கிறது சரியா, கத்தோலிக்கம் சொல்கிறது சரியாங்கிறதுக்கு 30 வருஷம் வெட்டிக்கிட்டே செத்துருக்காங்க. அதுக்கு அதுக்கு மதமா? அது இந்தியாவில் வைணவம் சைமத்துக்கு இடையில் முரண்பாடு வந்தது உண்டு, சமணத்துக்கும் பௌத்தத்துக்கு இடையில் முரண்பாடு வந்தது உண்டு, பௌத்தத்துக்கும் சைவத்துக்கு இடையில் முரண்பாடு வந்தது, சமணத்தோடு சம்பந்தரும் அப்பரும் போயிட்டது உண்டு. அதுக்காக 90 லட்சம் பேரை வெட்டி மரத்துலையாக தொங்க விட்டாங்க. கருத்து வாக்குவாதம், கருத்து வாத பிரிவாதம், அதில் போட்டி, அதில் வெற்றி, அனல்வாதம், புனல்வாதம், அறிவு சார்ந்த போட்டிங்க. அது அறிவாலே பண்படுத்தப்பட்ட தேசம் இது. நீ பாட்டில் மனுஷனை கொட்டு ஆலமரத்தில் தலையில் தொங்க விட்ட மதம் நீ, இங்கே வந்து அறிவை பற்றி பேசலாமா? அது அவர் குற்றப்பரம்பரை. பஞ்சம் படைக்கிறதுக்காக அயர்லாந்துலேருந்து வந்து இங்கே வந்தால் அவர் தான் வந்த இடத்துல இங்கே இந்த பிரச்சனையை ஆரம்பித்தார். இப்போ சூரசங்காரம் அப்படின்னு திருச்செந்தூரில் பண்ணுறோமோ இல்லையா, அந்த சூரசங்காரத்தை பயன்படுத்துறதுக்கு வேலை தானே பயன்படுத்துகிறோம். இப்போ அந்த அசுரர் கூட்டத்தை அடிப்பதற்கு காசி வேல் தயாராக இருக்கிறது. மீண்டும் இந்த அசுர கூட்டத்தை சூரசங்காரம் நாடு பூரா நடக்கணும். சூரசங்காரம் ஒரு மூலையில் நடந்து பயன்படாது, நாடு முழுக்க நடைபெற வேண்டும். அதுதான் அவர் இதில் பிடை உரைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கார். தமிழர்களை திராவிடர்கள் சொன்னதே தப்பு. தமிழனுக்கு தமிழன்னு தான் தமிழ் இலக்கணத்தில் இருக்கே தவிர, இலக்கியத்தில் இருக்கே தவிர திராவிடன்னு எங்கேயும் இல்லை. ஒன்று, தமிழர்களை வந்தேரிகள்னு சொன்னது முதல் குற்றம். தமிழன் இந்த பூமிக்கு சொந்தக்காரன், அவன் கைசிய நாட்டிலேருந்து வந்தான், 2500 முன்னா ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தான். தமிழனையே வந்தேரின்னு சொல்கிறது அயோக்கியத்தனம். அதுக்கப்புறம்தான் ஆரியர்கள் வந்தான், 1500, அதை விட பெரிய அயோக்கியத்தனம். அப்புறம் தமிழையும் சமஸ்கிருதத்திலையும் மோத விடுறது. தமிழ் தமிழும் சமஸ்கிருதம் விரோத மொழிகள், ரெண்டு ஒரே நேரத்தில் வந்த மொழிகள்ங்க, ரெண்டு ஒரே நேரத்தில் வந்த மொழிகள்.
சிவபெருமானோட உடுக்கையில் வந்து சத்தத்தில் இந்த பக்கம் வந்து தமிழ்னா இந்த பக்கம் வந்து சமஸ்கிருதம், ரெண்டும் ஒன்றா வந்த மொழி தான். நம்ம எல்லாருக்கும் வழிபாட்டு மொழின்னு கொஞ்சம் ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் இருக்கிற அப்துல் காதர் காவிரி நல்ல சாப்பிட்டாலும் அதுக்காக தமிழில் பேர் வைக்கிற அப்துல் காதர்னு தானே வச்சுக்கிறேன். நீ இங்கே வந்து தாமிரபரணி நல்ல சாப்பிட்டாலும் இங்கே இருக்க டேவிட் டேவிட்னு தானே இங்கேயே இருக்கிற மொழியில் பேர் வைக்கிற தமிழில் வச்சுருக்க நீ இல்லை இல்லை. எனவே உனக்கு வழிபாட்டு கேட்டால் வழிபாட்டு மொழின்னு சொல்கிறீங்கல்ல, தமிழனுக்கும் ஒரு வழிபாட்டு மொழி ரெண்டும் இருக்கே, தமிழும் தான் சமஸ்கிருதமும் தான், ரெண்டும் வழிபாட்டு மொழி தான். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? பிராமணனுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இந்தியாவே சொந்தம், ஒரு நாடு ஒரு மாநிலம் அல்ல. ஞாபகம் வச்சுங்க, பிராமணன் இந்தியாவுடைய பெருங்குடி மகன், இந்தியாவுடைய பெரிய மொழி அது, எல்லா மொழிக்கும் தாய்மொழி, இணைப்பு மொழி அது. தமிழை தகப்பன் மொழின்னு வச்சுங்க, சமஸ்கிருதத்தில் தாய்மொழின்னு வச்சுங்க, இல்லை சமஸ்கிருதத்தில் தந்தை மொழின்னு வச்சுங்க, தமிழை தாய்மொழி வச்சுங்க, ரெண்டு மோட்டை குட்டி தாங்க இங்கிலீஷ் உள்பட எல்லாம். புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டு தான் மொழி. இதில் இப்போ நம்ம தஞ்சாவூர், நான் பல இடத்துல சொல்லிட்டேன், தஞ்சாவூரில் சொல்கிறோம் ராமகிருஷ்ண தேவருங்கிறோம், கேரளாவுக்கு போனால் ராமகிருஷ்ண நாயர், கர்நாடகத்துக்கு போனால் ராமகிருஷ்ண கட்டே, ஆந்திராவுக்கு போனால் ராமகிருஷ்ண நாயுடு, குஜராத்துக்கு போனால் ராமகிருஷ்ண படேல், வங்காளத்துக்கு போனால் ராமகிருஷ்ண முகர்ஜி. ஊருக்கு ஊர் கடைசி குலப்பெயர்கள் மாறி இருக்கே தவிர ராமகிருஷ்ணங்கிற சமஸ்கிருத பெயர் மாறி இருக்கிறதா? மாறலே இல்லை. இவன் எல்லாரும் ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் கட்டுப்பட்டு வந்தானே, அதனால தான் குலப்பேரை பின்னால் ஒட்டிக்கிட்டான். குலப்பேர் ஊருக்கு ஊர் வச்சுக்கிட்டாங்க, குலப்பேரை ஒட்டிக்கு வந்தான். அவர் நாடா இருப்பார், அவர் கல்லா இருப்பார், அவர் தேவை இருப்பார், அது குலப்பெயர், தன்னுடைய இனத்தின் பேர் வச்சுக்குவாங்க. அடிப்படை ஒரு தங்க சங்கிலியாக பின்னி இருப்பது எது? சமஸ்கிருதம் அல்லவா? நீ போய் அதை அந்நிய மொழிங்கிற, அந்நிய மொழின்னு அதை சொல்லிட்டு ஓ மொழியை ஊர் பூரா பரப்புற, எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்க. எனவே மொழியில் பெரிய பித்தலாட்டத்தை செய்தவர் கால்டுவெல். அது போட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தமிழ் மொழியை ஒதுக்கிட்டு, அதாவது சமஸ்கிருதத்தில் ஒதுக்கி ஒதுக்கிட்டு பேசினா அவன் தமிழன் இல்லை, சமஸ்கிருத வெறுப்பு வேண்டியா இருந்துச்சுன்னா அவன் தமிழன் இல்லைன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? ஏன் தமிழன் இல்லை? நம்ம முன்னோர்கள் சொன்னதை படிக்கலைங்க. நான் ஒரு 30 ஆதாரம் சொல்லுவேன், இந்த சபையில் சொல்ல முடியாது, என்னை விட பெரியவங்கெல்லாம் பேச இருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்கிறேன், ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர். இது யார் சொல்கிறது? சம்பந்தர் சொல்கிறார். ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர். ஆரியங்கிறது வடமொழி, செந்தமிழ்ங்கிறது தமிழ். இந்த ரெண்டு பயனையும் சேர்த்து ஒன்றா புரிஞ்சுக்காதவங்களாம் குருட்டு பயன்னு சொல்கிறார். அந்தகர்னா குருடன்னு அர்த்தம். யார் சொல்கிறது இது? சம்பந்த பெருமான். ஞானப்பால் உண்டு 3 வயதில் பாடத் தொடங்கிய இங்கே நான் சம்பந்த பெருமான் சொல்கிறார், வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான் என்று அப்பெருமானுடைய வாக்கு. வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான். சரி, திருமூலர் ரொம்ப காலத்தில் முந்தியவர், அவர் சொல்கிறார், ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி, ஒன்று முன்னாலையும் ஒன்று பின்னாலையும் சொன்னது இல்லையா, ஒரே நேரத்தில் சொன்னதான் திருமூலர் வாக்கு இது. ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி, இது எப்படி நீ இப்போ வேறுபடுத்தி பாட்டுவ நீ? அது மட்டும் இல்லை, இந்த கால்டுவெல் பண்ண அட்டகாசம் என்னென்னா, தொல்காப்பியம் 8 நூற்றாண்டை சேர்ந்ததான், திருக்குறள் 9 நூற்றாண்டை சேர்ந்ததான். அறிவு இருக்க வேண்டாம். ஒரு நாட்டுக்குள்ளே வந்தால் அந்த ஊரில் இருக்க படித்தவனை கூப்பிட்டு எப்பையா வந்துச்சுன்னு கேட்க வேண்டாம். நீ உனக்கு சொந்த அறிவு இருக்க வேண்டாம். ஐயா, நான் சென்னைக்கு புது ஆளுன்னு வச்சுங்க, புது ஆளுனா சென்னையில் உள்ளார இது என்ன தெருவு நான் வந்து கேட்கணும்ல, கேட்காமே இந்த இது வந்து வாஷிங்டனில் ஒரு திருவிழா எழுதி வைக்கிறது. எழுத வரவனுக்கு உள்ளூர்காரனை கூப்பிட்டு கேட்கணும்ல, இங்கே படித்தவன் தான் இல்லை, உன் மனம் போன போக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும், நாடார்களை எவ்வளோ கேவலப்படுகிறது. நாடாருங்கிற சொல்லுக்கு நாடு ஆண்டவர்னு போயிருங்க, பாண்டிய குல மரபு அது. நாடு ஆண்டவர்னா இந்த ஆள் நாடார்களை வந்து இலங்கையிலேருந்து புடைக்க வந்த ஆளுங்கிறான், இல்லைன்னா கேரளாவிலேருந்து புழைக்க வந்த ஆளுங்கிறான். எதை பிச்சை எடுக்கிற கூட்டம் மாதிரி எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, நாடார். அப்புறம் இந்த சாணார்கள்னா சான்றோர்கள்னு ஐயா சொன்னாங்க, சான்றோர்கள்னு சொன்னாங்க. கிராமணியார்னா கிராம தலைவர்னு அர்த்தம். இது எதுவுமே இடிச்சொல் இல்லை, கிராமத்தலைவர், நாடாண்டவர், சான்றோர், இதுதான் இழிவு சொல்லாது. இந்த இழிவு சொல்லா இல்லாததையெல்லாம் இழிவு சொல்லாக்கியவன் காண்டுவன். இந்த இழிவு சொல்லா இல்லாத எல்லாத்தையுமே உதாரணத்தை பாருங்க, சோம்பேறிகள் யார்? நாடார்களை கால்வல் சொல்கிறது சோம்பேறிகள், முரடர்கள், முட்டாள்கள், புத்தி மந்த புத்தியாளர்கள், பொய்யர்கள், தாழ்ந்த சாதியினர், அறிவு அற்றவர்கள், இதெல்லாம் சொல்லியிருக்கார். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, தமிழ்நாட்டை ஒரு வகையில் நாடார்கள் நாடுன்னே சொல்லணும், நான் தப்பு இல்லைங்கிறேன். நான் ஏன் தெரியுமா? ஒரு ஆள் உள்கட்டமைப்பு வேலை பார்த்தாரு, ஒரு ஆள் வெளிக்கட்டமைப்பு வேலை பார்த்தார். யார் இந்த ரெண்டு ஆள் தெரியுமா உங்களுக்கு?
மாப்போசி இல்லைன்னா உங்களுக்கு திருத்தணி கிடையாது, மாப்போசி இல்லைன்னா கன்னியாகுமரியும் கிடையாது. தெற்கு எல்லையிலையும் வடக்கு எல்லையிலையும் கையையும் காலையும் வச்சுட்டு தமிழ்நாட்டை கட்டி கொடுத்தவன் நாடார் சமூகத்தை சேர்ந்த மாப்போசி. தமிழ்நாடு யாருனால உரு பெற்றிருக்கீங்க, யாருனால இருக்க? சரி, 67 பிறகு ஆட்சிக்கு வந்தவன் எவனும் ஒரு அணையை கட்டலை. அத்தனை அணைகளையும் கட்டியவர் காமராஜ் நாடார், அத்தனை தொழிற்சாலையும் செய்தவர் காமராஜ் நாடார். 100 ரூபாய்க்கு மேல சேமிக்க தெரியாத மாபெரும் தலைவன் காமராஜ் நாடார். 9 வருஷம் ஜெயிலு விடுதலை போராட்டத்துக்கு, 9 வருஷம் முதலமைச்சர், பல முறை நாடாளுமன்ற உறுப்பினர், பல முறை சட்டமன்ற உறுப்பினர், 2 பிரதமர்களை உருவாக்குகிற ஆற்றல் பொருந்திய பெருந்தலைவர். அவரை பரம்பரையில், இந்த கால்டுவெல் பரம்பரையில் வந்த ஒரு காக்கா கூட்டம் ஒன்றும் தெரியாத ஒரு மாணவனை போட்டு கேவலப்படுத்தி பொய்யான பிரச்சாரம் பண்ணி காண்டாமிருகத்தோல் காமராஜர்னு எழுதி தோக்கடிச்சிங்களே, அன்னைக்கு காமராஜர் இந்த காக்கா கூட்டம் சொன்னதை கேட்டு மக்கள் போட்டு ஓட்டு போட்டு தோக்கடிச்சிங்க பார்த்தீங்களா? அதனால தான் 50 வருஷமாக மழை பெஞ்சு வெள்ளம் வந்தாலும் தேக்கி வைக்க வக்க இல்லாமல் கடல் விட்டு நிற்கிறீங்க. நீங்கள் சினிமாக்காரன் சொன்னதெல்லாம் கேட்குறதா? அறிவாளி சொன்னதும் கேட்குறதா? சினிமாக்காரன் சொன்னது கேட்குறதா? தமிழ் சமுதாயம் மிகவும் வீணமாக போய்விட்டதை பார்த்து ஆண்டுக்கலாம். அதனால ஏற்பாட்டு அறிவு கொஞ்சம் நெஞ்சம்ல. உள்கட்டமைப்பை சரி பண்ண காமராஜ் நாடார், எல்லை காலத்துக்கு காத்தி கொடுத்தவர் மாப்போது சிவஞானம்ங்கிற மாபெரும் அறிஞன், தமிழ் அறிஞன். அந்த 2 பேரும் தானே தமிழ்நாட்டை வடிவமைக்கினாங்க. இவங்க பிறந்த ஜாதியை போய் அறிவற்ற ஜாதின்றது இவ்வளோ முட்டாள்தனம். குறிப்பாக ஒரு செய்தியை சொல்கிறேன், 25 நிமிஷம் சொன்னாங்க, முடிஞ்சிட்டான்னு பார்த்துங்க, நான் நேத்துறேன். அவர் 25 நிமிஷம் சொன்னார், முடிஞ்சிட்டா நான் நேத்துறேன். பிராமணர்களே குற்றவாளிகள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தமிழ்நாடு பூரா? ஐயா அருமையான ஆதாரம் கொடுத்துருக்கார். நாம் பிராமணர்கள் இந்த நாட்டுடைய சொந்தக்காரர்கள்னு என் புத்தகத்தில் பெரிய ஒரு 20 பக்கம் எழுதியிருப்பேன். அது வேற. இப்போது இவர் சொல்கிறார் பாருங்கள், திருச்செந்தூரில் ஆலய பிரவேசம் நடக்குது. அந்த ஆலய பிரவேசத்தை வேற ஆளும் மறுக்கிறான், ஆனால் அதை போய் நாடார்கள் ஆலய பிரவேசம் செய்யத்தக்க உயர்குடியினர் சாட்சி சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனவன் ஈரோடு ஐயாசாமி திருச்செந்தூர்ங்கிற மடாதிபதி. ஈரோடில் பாசூர் ஐயாசாமி திருச்செந்தூர் பிராமணர் தானே, ஆலய பிரவேசம் பண்ணி வச்சார் பிராமணர். மதுரையில் நடந்த ஆலய பிரவேசம் இருக்கு இல்லையா, அதை பண்ணி வச்சார் வைத்தியநாதர் பிராமணர். கமுதியில் மீனாட்சி சுந்தரேசு கோயில் உள்ள ஆலய பிரவேசம் பிரச்சனை வருது, அதில் போய் சாட்சி சொல்லி நாடாளுக்கு சார்பாக இருந்தவர் பாசூர் அதே அந்தனர்களும் தில்லை 3000 சொல்கிறமே தில்லைவாடு அந்தனர்களும் தான் நின்னாங்க. கட்டபொம்மனுக்கும் நாடாளுக்கும் பெரிய சண்டை வந்துச்சான். அந்த சண்டையில் உக்கரமாக சண்டை நடக்கும்போது கட்டமொம்மர்களும் நாடார்களும் சண்டை வர்றபோது இடையில ஓடி போய் அடிச்சுக்காதீங்க, நீங்கள் 2 பேருமே முருகபுத்தர்கள் தான், நீங்கள் சண்டையை நிறுத்துங்கோன்னு தடுத்து நிறுத்தின 3 பாப்பான்தான், 3 பிராமணன் தான். எந்த பிராமணனால உங்களுக்கு கேடு வந்துச்சு? பிரிட்டிஷ்காரன் பண்ணது தான் கேடு. அரேபியாவில் வந்து 700 வருஷம் சாட்டாலேயே அடித்து தோலை உரிச்சானே அதுதான் கொடுமை. அரேபிய நாட்டுக்காரன் பண்ணது கொடுமை, மேற்கே ஐரோப்பிய நாட்டுக்காரன் பண்ணது கொடுமை. நம்ம ஊரில் பூஜை பண்ணியிருந்த பிராமணன் ஒரு பாவமும் பண்ணலை, நமக்கு உதவி மட்டுமே செய்தான்ங்கிறத அவர் நல்லா எழுதியிருக்கிறார். அந்த பகுதியெல்லாம் நீங்கள் நிரம்ப படிக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த ஐயருங்கிற வார்த்தையை போட்டிருக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சீகன் பால்க்கு ஐயர், போப்பு ஐயர், கால்டுவெல் ஐயர், வீரமா முனிவர், ஏதாவது சம்பந்தம் இருக்காது. ஐயர்னா என்னங்கிறேன், ஐயர்னா என்ன? எங்கள் ஞானசம்பந்தர் பதிகத்தை படித்து பாருங்கள், சேக்கடாறு பெருமாண்டு எதை பெரிய புராணத்தை, 40 பாட்டு பூநூல் உபநயனத்துக்கு மட்டுமே இருக்குங்க. அதில் உபநயனம்னா என்னென்னு, எத்தனை நாள் விழா நடத்தி எவ்வளவு யாகம் பண்ணி எத்தனை முதல்வர்களாக இருந்து வேத பாராயணம் பண்ணி ஒரு பூநூல் உபநயனம் நடக்குது. இவங்க பாட்டில் ரோட்டில் போக வேண்டியது, தெருவில் கிடக்கிற ஒரு நூலை எடுத்து கழுத்தில் மாட்டிக்க வேண்டியது, மாட்டிக்கிட்டு நான் ஜீவன் பாலுக்கு ஐயர். எப்படி ஐயர் ஆவே நீ, எப்படி ஐயர் ஆவே நீ? இங்கே ஐயருக்கு மரியாதைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம வேறு ஐயராகிட்டான் உள்ளூருக்கான மதிப்பான்னு சொல்லி பூனையெல்லாம் புலி வேஷம் போட்ட கதை அது. அதனால தான் இந்த ஐயரெல்லாம் வந்தது. சரி, ஐயர் தொலைட்டோம். வீரமா முனிவர்னு ஒருத்தர், வீரமா முனிவர் வசிஷ்டர் அவர், இல்லை வீரமா முனிவர் வசிஷ்டர் அவர், இல்லை அகத்தியம்மா முனிவரா? வீரமா முனிவருக்கு என்ன தெரியும்? நீ பாலைவனத்தை பற்றி வர்ணனைக்க சொன்னா, தேம்பாவணியில் பாலைவனத்தை பற்றி வர்ணனைக்கு சொன்னால், காவேரிக்கரை வர்ணனைச்சிருக்கான் அந்த ஆள்.
நீ உன் வரலாறு எழுது, பேரிச்ச மலர் திசைனு எழுது, ஒட்டகம் போடுச்சுன்னு எழுது, புழுதி புயல் வீசுனுச்சுன்னு எழுது, நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுச்சுன்னு எழுதுறது பாலைவனுக்கு ஏவியாது. எனவே சம்பந்தம் இல்லாமல் எழுதியவரெல்லாம் இங்கே முனிவர்னு போட்டாங்க. அது எல்லாத்தையும் விட பெரிய கொடுமைங்க. திருக்குறள் கிறிஸ்தவ நூல். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்ங்கிற திருக்குறள். புறவத்தே இருக்கிற அழுக்கு தண்ணினால தான் போகுங்கிறார் யார், வள்ளுவர் சொல்கிறார். அங்கே மழை ஜலம் கழித்தாலேயே தண்ணியை கொண்டு சுத்தப்படுத்தாத ஒரு கூட்டம் வள்ளுவருக்கு பாடம் சொன்னேங்கிறான். உடம்பு அடுக்க போக்க தண்ணியை பயன்படுத்துங்கிற வள்ளுவர். மழை ஜலம் கழிக்கவே அவன் வந்து சின்ன தண்ணியை பயன்படுத்துறதில்லை மேலை நாட்டில், அவங்கள்ட்ட பாலம் கேட்டுதான் எழுதுறாரா வள்ளுவர் திருக்குறளை. அதுக்கு இங்கே ஒரு முத்தமிழ் அறிஞர் யாரோ ஒருத்தர் அவருக்கு அணிந்துரை கொடுத்துருக்காராம். எப்படி அது உண்மைதான்னு, தர்மம் அர்த்தம் காமம்னு வடமொழியில் இருக்கிறதோ அறம்பொருள் இன்பம் என்பதாக இங்கே வந்தது ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திருக்குறளில் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். திருக்குறளில் இந்த நம்ம தெய்வங்களை பற்றிய செய்தி ஒன்று வந்திருக்கு. சிவபெருமான், திருமால், பிரம்மன், லட்சுமி, மூதேவி, யமன், இந்திரன், சொர்க்கம், நரகம், பூமாதேவி, ஊழ்வினை, முற்பிறப்பு, மறுபிறப்பு, முக்தி நிலை, பிதுர்லோகம், பிராமணர்கள், அத்தனைக்கும் ஒவ்வொரு குறள் அல்ல, பல குறள்களை திருக்குறளில் என்னால் காட்ட முடியும். நான் இப்போ திருக்குறளில் சாதியும் மதமும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். நேற்றோடு அந்த குறிப்பு முடிஞ்சு போச்சு. நம்ம புத்தகம் எழுத வேண்டி தான் எடுத்துட்டேன். அதில் நிறைய செய்திகள் இருக்கிறது. அப்புறம் ஒன்று அச்சம் மூட்டுவாங்க, 2000 ஆண்டில் உலகம் அழிஞ்சிருவோம், எல்லாம் கிறிஸ்தவத்தை சேரு, சீனா படையெடுத்தா இங்கே எல்லாம் அணுகுண்டு வந்து அழிஞ்சிருங்க, அதுக்குள்ளே கிறிஸ்தவத்தை சேர்ந்துருங்க. சேத்தானா, நான் என்ன சொல்கிறேன், சுனாமி வந்து வந்துச்சுல்ல, திருச்செந்தூரில் கடல் உள்ளாங்கிச்சுல்ல, ராமேஸ்வரத்துலேயும் கடல் உள்ளாங்கிச்சுல்ல, வேளாங்கண்ணியில் தான் அடித்து 200,000 பேர் அள்ளிட்டு போச்சு. எங்கே அடித்து அள்ளிட்டு போச்சு? ஏன் நீ 20 வருஷமாக அநியாயம் பண்ணி சேர்த்து வச்சதுனால ஒரே நாளில் இயற்கை கொண்டு போச்சுய்யா. 20 வருஷம் நீ ஒரு ஆளாக சேர்த்த மதத்துக்கு ஒரு நாள் சுனாமி அடித்து கொண்டு போச்சுல்ல. எனவே இந்த மாதிரி பொய்ப்புத்தலாட்டத்தெல்லாம் குறைக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த ஆரியமாயின்னு அண்ணாதுரைனால அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கார். நேரம்ல நான் சொல்கிறதுக்கு, அது ஆபி டியூபாங்கிற ஒரு ஆள் எழுதின புத்தகம், அது ஃப்ரான்ஸ் நாட்டு பாதிரி. அந்த பாதிரி எழுதின புத்தகம் ஜீவி போப்புங்கிற இங்கே ஒரு பாதிரி மொழிபெயர்த்தான். அந்த புத்தகத்தை தான் அண்ணாதுரை அடுக்குமுடி வர்ணத்தை கொட்டி கொட்டி நிரப்பி மொழிபெயர்த்து வச்சார். அந்த புத்தகத்தை குடும்பத்தோடு வந்து படிக்கப்படாது. நீங்கள் ஆரியமாயையும் ரோமாபுரி ராணிகளையும் குடும்பத்தோடு இருந்து யாராவது படிச்சிங்கன்னா குடும்பத்து பெண்கள் உங்களை விவாகரத்து பண்ணி வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. அந்த புத்தகத்தெல்லாம் குடும்பத்தோடு வந்து படிக்க முடியாது. எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் பாலடைஞ்ச மண்டபத்தில் எல்லா பக்கத்தையும் அடைச்சிவிட்டு யாருக்கு தெரியாமல் படிக்க வேண்டிய புத்தகம் தான் எது, ரோமாபுரி ராணிகள். அதை படித்த பிறகு அவன் யோக்கியமாக இருக்க மாட்டான் என்பது முக்காலும் சத்தியம். ஒருவேளை அப்படி படிச்சுட்டா கூட அவன் யோக்கியமாக இருக்க மாட்டான். அதெல்லாம் எழுதி இந்த கிறிஸ்தவர்கள் தான். அப்புறம் எனக்கு ஐயாவோட பெரிய சிறப்பு, நாங்கள்லாம் தமிழ் படித்தவங்க, அவர் தமிழ் படித்தவரான்னு தெரியல, 51 அட்சரத்தை பற்றி பெரிய ஆய்வு பண்ணியிருக்கார். நிரம்ப சொல்லலாம், இருந்தாலும் இது உரிய நேரம் இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் தான் சொல்லி முடிச்சிடுறேன். சென்னையில் சிலை, இடையங்குடியில் நினைவு மண்டபம், இது தேவையான்னு கேட்டிருக்கார். யாருக்கு, கால்டுவெல்லுக்கு. சென்னையில் சிலை இருக்குது, இடையங்குடியில் நினைவு மண்டபம் இருக்குது. நம்ம நினைவுபடுத்த வேண்டிய தகுதியான நபர் தானா அவர் என்று இவர் கேட்டிருக்கிறார். அதுக்கு இந்த சபை மட்டுமல்ல, இந்த நாடே உரிய பதிலை, சரியான பதிலை, அவருக்கு சாதகமான பதிலை சொல்லக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது தேவையா இல்லையான்னு அவருக்கு சாதகமான பதிலை சொல்லணும். இப்போ நீதிமன்றத்திலும் சில நேரத்தில் முடிச்சால் நம்ப முடியாதுங்க. நம்ம நீதிமன்றம் இருக்கே, இதை உறுதியாக நம்பலாம். இது உறுதியாக இவருக்கு நிறுத்தத்தை நிறைவேற்றும் என்று நிறுத்திக்கொள்கிறேன். நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், தோட்டக்காரர் எப்போல்லாம் தூங்கிட்டானோ அப்போல்லாம் காட்டு எருமைகள் நுழைவதை தடுக்க முடியாது. தோட்டக்காரன் நல்லா தூங்கிட்டான்னா காட்டு எருமை வந்து கடிக்க தான் செய்யும். தோட்டக்காரன் கையில் எதையாவது ஒன்று, ஒரு கம்பு கம்பு எதாவது செருப்பாக வச்சுட்டுருக்கணுங்கிற கையில், தோட்டக்காரன் கையில் ஒன்று வச்சுருந்தா வெளியில் எருமை மாடு நுழையமா விழுறேன். எனவே தோட்டக்காரர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் வலுவான ஆயுதத்தோடு, நான் சொல்கிறது வெறும் சொல்லாயுதம் தான், வேற ஒன்றும் இல்லை, கல்லாயுதம் இல்லை, வெறும் சொல்லாயுதம் தான். வலுவான ஆயுதத்தோடு, இந்த ஆயுதம் நீங்கள் ஒன்றும் புதுசாக தயாரிக்க வேண்டியில்லை. நாயன்மார்கள் தயாரித்து கொடுத்துருக்குறாங்க, ஆடுவார்கள் தயாரித்து கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஆயுதங்களை சரியான இடம் பார்த்து நீங்கள் பயன்படுத்தினால், பிரயோகப்படுத்தினால், ஆமை கூட்டத்தையும் ஆந்தை கூட்டத்தையும் வெகு விரைவாக நாட்டை விட்டு விரட்டியடித்த முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி பாராட்டி மகிழ்ச்சியை, நன்றி, வணக்கம்.